வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். விநாயகருக்கு மோதகம்னா ரொம்ப பிடிக்கும். சவுத் இந்தியாவில் எப்படி நம்ம பூர்ண கொழுக்கட்டை பண்ணுறோமோ, நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி மாவா இல்லைனா கோயா வச்சுட்டு மோதகம் பண்ணி கடைகளில் விற்பாங்க. அதை நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த கோயிலுக்கு பிரசாதமாக கூட வாங்கி கொடுக்கலாம். இந்த மோதகம் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் பயங்கர டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு அடிமையாகிடுவீங்க. ஒரு 15 மினிட்ஸில் சாஃப்டாக வாயில் கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ஈஸியாக பண்ணும்போது நம்ம எது கடையில் வாங்கணும் இல்லையா, இது கூட நம்ம நச்சு சேர்த்து பண்ண போகிறதுனால இனிமேல் நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஏற்கனவே நான் இலை அடை அதுக்கப்புறம் பலாப்பழம் போட்டு கொழக்கட்டை ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் கடையிலேருந்து ஒரு 200 கிராம் ஸ்வீட் இல்லாத கோவா வாங்கிக்கிட்டேன். கோவா, கோயா, மாவா இதை எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். 200 கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 90 to 100 ருபீஸ்க்குள்ளே இருக்கும். இதோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இல்லாத திரட்டி பால் தான். இது உங்களுக்கு அந்த பன்னீர் பிளாக் மாதிரி கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய துருவலில் துருவி எடுத்துக்கோங்க. துருவல் இல்லைன்னா கையில் சின்ன சின்னதாக கூட நீங்கள் உடச்சி போடலாம், இல்லை சாப் பண்ணி போடுங்க. இப்போ துருவி வச்சுருக்கிற இந்த மாவாவை நம்ம ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இதை கிளறி எடுத்துக்க போகிறோம். இது நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடிப்பிடிச்சிடும். ஹீட் படப்பட இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட்டாகி உருகிடும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு சாஃப்ரான் சேர்த்துக்கிறேன், அதாவது குங்குமப்பூ. குங்குமப்பூ சேர்க்கறதுனால நம்மளுக்கு இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இல்லைனா உங்களுக்கு இது அப்பட்டைசிங்காக இருக்காது, டல் ஒயிட் கலரில் இருக்கும். குங்குமப்பூ எக்ஸ்பென்சிவ்ங்கிறதுனால நம்மளால் நிறைய சேர்க்க முடியாது. அதனால் நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க, பச்சை மஞ்சப்பொடி வாசனை வரும். சும்மா ஒரு சின்ன சிட்டிக்கை அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும். இல்லை உங்களுக்கு மஞ்சப்பொடி வேண்டாம், நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பூவை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. இது கலர கலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருகி அப்படியே கூயாக வரும். கொஞ்ச நேரம் கலர்னீங்கன்னா இது ஒரு நான் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது உங்கள் பாத்திரத்தை விட்டு உருண்டு திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறுற சமயத்தில் நம்ம நட்ஸை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற முந்திரி பாதாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடும். அதனால் மைல்டாக அப்படியே பல்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஒரேடியாக கண்டினியூஸாக நீங்கள் அரைக்கிறதுக்கு ஓட்டினீங்கன்னா எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் இது அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 2-3 செகண்டுக்கு நீங்கள் பல்ஸ் பண்ணி பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நைஸாக அரைஞ்சிடும். அடுத்ததான் நம்ம இந்த மாவா கிளறி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்ற சொன்னேன் இல்லையா, அது நல்லா ஆறிட்டுருக்கும். நீங்கள் அதே கடாயில் வச்சு ஆற விட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கு உங்களுக்கு அடி பிடிச்சிடும். அதனால தான் வேறு பாத்திரம் மாற்ற சொன்னேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரேடியாக சேர்த்தீங்கன்னா கிளறும் போது உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்குது இல்லைன்னா நட்ஸ் பவுடர் சேர்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே மாவாவை ஷேப் பண்ணி கூட பண்ணலாம். பட் நட்ஸ் சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த மாவாவில் இருக்கிற அந்த கூயி கன்சிஸ்டன்சியை இந்த நட்ஸ் ஈடு கட்டி அந்த ட்ரைனஸ் கொடுக்கும். நட்ஸ் சேர்க்கும் போது உங்களுக்கு ஷேப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் இன்னும் நல்லா ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குல்ஃபியோட ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். நட்ஸ் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்களுக்கு ஷேப் பண்ண வருதா பாருங்கள். நான் முந்திரி பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிஸ்தாலாம் கூட சேர்த்துக்கலாம். இது அன்ஸ்வீட்டன் கோவா. இப்போ நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்வீட்னஸ்ஸே இருக்காது. அதனால் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நான் ஒரு 1/3 கப் பவுடர்ட் சுகர், அதாவது பொடிச்ச சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம ஏன் முழு சர்க்கரை சேர்க்காமல் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துருக்கோன்னா இதை நம்ம இதுக்கப்புறம் கலர போகிறது கிடையாது, அப்படியே பிசைஞ்சு ஷேப் பண்ண போகிறோம். நீங்கள் முழு சக்கரை சேர்த்திங்கன்னா மெல்ட் ஆகாது, உங்களுக்கு அப்படியே வாயில் நிற்கும். வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு சக்கரை பொடி, நட்ஸ், இந்த மாவா எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கை போட்டு பிசைஞ்சிக்கலாம். கை போட்டு பிசையும் போது கையில் இருக்கிற சூட்டில் அந்த சக்கரை பொடி இலகி வரும். அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்வீட் ரெடி. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இதை ஷேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா போதும். நம்ம இதை விநாயகர் சதுர்த்திக்கு பண்ண போகிறதுனால ஒரு மோதகம் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த அச்செல்லாம் எதுவும் இல்லைன்னா ஒரு பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நெய் தடவிட்டு அடைச்சி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த பேடா ஷேப் கிடைக்கும். ஓகே, இப்போ உங்ககிட்ட அந்த மோதகம் மோல்டு இருந்ததுன்னா ரெண்டு பக்கமும் நல்லா நெய்யை தடவிட்டு கொஞ்சமாக இந்த மாவை எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டு பக்கம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட்டுட்டு எக்ஸஸ் மாவெல்லாம் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா போதும். அடிப்பக்கத்துலேயும் கொஞ்சமாக அப்படியே ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு டைட்டாக பேக் ஆகிடும். நீங்கள் மூடினோடனே உங்களுக்கு எக்ஸஸ் மாவெல்லாம் வெளியில் வந்துடும், அதையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம்.
ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சா சூப்பராக செட் ஆகிடும். பண்ணோடனே பார்த்தா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நல்லா டைட் ஆகிடும். உங்கள்கிட்ட இந்த மோல்டும் இல்லை பட் மோதக ஷேப் வேணும்னா நீங்கள் கையில் கொஞ்சமாக ஒரு சின்ன பால் எடுத்துகிட்டு அதை நல்லா உருட்டியாக ரவுண்ட் பண்ணிவிட்டு மேலே அது குமிழ் மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு மோதக ஷேப் வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு, கண்டிப்பாக ஒன்றோடு நிறுத்த முடியாது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டு குட்டி பிள்ளையாருக்கு இதை படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆ, மறக்காமல் இந்த மாவா மோதக்கையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சர்வ் பண்ணும்போது மேலே அப்படியே 1-2 ஸ்டான்ஸ் பிஸ்தா இல்லைன்னா குங்குமப்பூ வச்சு சர்வ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ரொம்பவே ஈஸிங்க பண்ணுறதுக்கு. ஒரு 15 நிமிஷத்தில் இது நீங்கள் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ஜாய் யுவர் டே.